இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தணி அருகே மகளுடைய தவறான நட்பால் அவருடைய பெற்றோர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கோரக்குப்பம் என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவர் ஒரு விவசாயி இவருடைய மனைவி பெயர் பாக்கியம் இவர்களுக்கு மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் மூன்று மகள்களுக்கும் திருமணம் ஆகியிருந்த நிலைமையில் மூன்றாவது மகள் தன்னுடைய கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் அந்த நிலைமையில்தான் அந்த பெண் அவருடைய அண்ணன் முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுடன் தொடர்பில் இருந்துள்ளார் இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிந்து ஊரே இருக்கிறது இதனால் பெற்றோருக்கு ரொம்ப கவலையாக போய்விட்டது வெளியில் தலை காட்ட முடியவில்லை அதனால் மகளிடம் சென்று பக்குவமாக இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பல முறை இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஆணையும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஆனால் அந்த பெண்ணோ இதையெல்லாம் காதிலேயே கொள்ளாமல் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அந்த பெண் எப்போதும் போல அந்த ஆண் நண்பருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் கொஞ்ச நாள் கழித்து அந்த நபருடன் அந்த பெண் ஊரை விட்டே ஓடிவிட்டார் இந்த தகவலை அறிந்து மனம் உடைந்த ஏழுமலை மற்றும் அவருடைய மனைவி தற்போது தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து பார்க்கும்போது இரண்டு பேரும் தூக்கியில் தொங்கிய நிலைமையில் இருந்திருக்கிறார்கள் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் ஏழுமலையின் மகள்களுக்கும் பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இருவர் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் இதுபற்றி பற்றி தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்